हेलो स्टूडेंट्स फर्स्ट नम्बर फैक्टराइज எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் சம் நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்றது மட்டும் எப்படின்றத தான் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க a2 6a 5 இத வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் a2 6a 5 இத எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிள் இந்த a2 ோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க 1 எதுமே இல்ல 1 அதையும் கான்ஸ்டன்ட் பாருங்க 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா 5 இப்போ இந்த 5-ஐ என்ன பண்ணலாம் நம்ம 15 இஸ் 5 னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா அது வந்து மல்டிப்ளைல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நமக்கு ஆட் பண்ணா சென்ட்ரல்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வரணும் மல்டிப்ளை பண்ணா 5 வரணும் அப்ப என்ன பண்ணலாம் 15 is 5 னா கொடுக்கலாம் 15 is 5 கொடுத்தோம்னா ஆட் பண்ணா 6 வரும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 5 வரும் இப்போ நம்ம பாருங்க இங்க கோஎஃபிஷியன்ட் a2 க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கு பாருங்க a2 க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கு 1 தான் இருக்கு 1 இருந்தா நம்ம 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் 1 into 5 தான ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்ப ஆட் பண்ணா 6 டைரக்டா ஆன்சர் எழுதலாம் எப்படினா இங்க +1 இருக்கா அப்ப a+1 அடுத்து இங்க +5 இருக்கா அப்ப a+5 அப்படினு சொல்லிட்டு நம்ம டைரக்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ அதுதான் அங்க வந்து நம்ம பாக்குறது சரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் இந்த a2 இருக்கு இல்லீங்களா a2 6a 5 0 இத 5 வந்து என்ன பண்ணி 1 into 5 னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஓகே இது வந்து நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதலாம்னு சொல்லியாச்சு எப்படி எழுதலாம் இங்க +1 இருக்குதால a+1 5 +5 இருக்குதால a+5 அப்படினு டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம் பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இத வந்து நாம வந்து ப்ராப்பரா எப்படி போறதுன்னு பார்க்க போறோம் இப்போ நாமளா ஷார்ட்கட் இப்ப நான் சொன்னது வந்து ஷார்ட்கட் உங்களுக்கு சரிங்களா இப்போ இத ப்ராப்பரா எப்படி போணும்னா பாருங்க ப்ராப்பரா போறது பாருங்க a2 ப்ளஸ் நல்லா புரிஞ்சீங்க இந்த 6a க்கு பதில் தான் இந்த 1 5 னு பிரிச்சிருக்கோம் அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு a ப்ளஸ் 5a அப்படி எழுதிக்கலாம் எதுவரால முதல்ல எழுதிக்கலாம் 5a முதல்ல எழுதிட்டு அப்புறம் ஒரு a எழுதிக்கலாம் 1a ப்ளஸ் ஈக்குவல் 5 ஈக்குவல் டு 0 இதானே क्वेश्चन அந்த 6a-வை நான் பிரிச்சிருக்கேன் எப்படி 6a-வை பிரிச்சிருக்கேன் a ப்ளஸ் 5a அப்படி பிரிச்சிருக்கேன் சரிங்களா சார் அந்த மாதிரி 3a + 3a னு பிரிக்கலாமா சார் 3a + 3 ஏனா பிரிக்க முடியாது ஏனா மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து அந்த 5 னு வரணும் இப்போ 3 3 னு பிரிச்சோம்னா 3 3 = 9 னு ஒரு மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா 6 வந்துரும் மல்டிப்ளை பண்ணா 9 வரும் அப்ப தப்பு ஓகேங்களா ஓகேமா இப்போ இதல இருந்து காமனா a-வை வெளிய எடுங்கமா a-வை காமன் எடுத்தா என்ன வரும் பாருங்க a + 1 ப்ளஸ் இதுல இருந்து 5-ஐ காமன் எடுக்கலாம் நல்லா புரிஞ்சு ப்ளஸ் போட்டோமா இந்த டம்ல இருந்து அதே 5-ஐ வெளியிடு ஏனா இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு அதே பிராக்கெட்ல இங்க வரணுமா a + 1 = 0 பாருங்க ரெண்டுத்துலயே பிராக்கெட்ல பாருங்க a + 1 a + 1 வந்திருக்கா அந்த a + 1-ஐ காமனா வெளியிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு இங்க a இருக்கு இங்க 5 இருக்கு அத இப்படி சொல்லலாம் பிராக்கெட் உள்ள இருக்குது ஒரு டம் ஆகும் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்குது என்ன இருக்கு a + 5 தான இருக்கு இங்க 5 இருக்கு இங்க a இருக்கு அப்ப a + 5 அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம் a + 5 a + 1 ஓகேங்களா இந்த டைரக்ட் ஆன்சர தான் நம்ம ஒரே ஸ்டெப்லயே போட்டோம் சரிங்களா ஒரே ஸ்டெப்லயே நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா அது வந்து ஷார்ட்கட் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான மெத்தட்ல போட்டுருக்கும் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க -5a2 -35a 15 இருக்க முதல்ல மைனஸ் காமனா எடுத்துருங்க சரிங்களா இந்த மைனஸ் வந்து முதல்ல காமனா எடுத்துட்டு நம்ம வரோம் மைனஸ் வெளிய எடுத்துட்டோம்னா 5a2 35a 15 வரும் கரெக்ட்டுங்களா மைனஸ் காமனா எடுத்துடலாம் சரிங்களா இப்போ இத வச்சு போடலாம் சரிங்களா இப்போ एक्चुअली எல்லாமே ப்ளஸ்ல இருக்குது ஏனா மைனஸ் காமன் எடுத்தாச்சு அதே மாதிரி 5-ஐ காமன் எடுக்கலாமா பாருங்க அதல ஓகேங்களா இந்த சம்ல வந்து 5-ஐ காமன் எடுக்கலாம் சோ அப்படியே எடுத்து 5-ஐ காமன் எடுத்து போடலாம் இல்ல 5-ஐ காமன் எடுக்காம கூட போடலாம் ஓகேங்களா 5-ஐ எடுத்துடலாம் காமன் ஏனா எல்லாத்துலயே 5 இருக்குதுனால 5-ஐ காமன் எடுத்தா நம்ம एक्चुअली எடுக்கும்போது என்ன பண்ணலாம் -5-ஐ காமன் வெளிய எடுத்துலாம் எடுத்துட்டா a2 7a + 7a + 10 வரும் ஓகேங்களா a2 + 7a + 10 10 எப்படிமா எழுதலாம் பாருங்க a2 கோஎஃபிஷியன்ட் 1 இங்க 10 1 into 10 10 10 எப்படிமா ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு 7 வரும் ஆட் பண்ணா 7 வரும் அப்ப என்ன பண்ணலாம் 5 2 = 10 ஆட் பண்ணா 7 வருதுங்களா அவ்வளவுதான் டைரக்டா அப்படி அவ்வளவுதான் டைரக்ட் ஆன்சர் எழுதணும் ஏன் -5-ஐ நம்ம வெளிய எடுத்துட்டனால a2 + 7a + 10 னு இருக்குறதனால இப்ப டைரக்டா ஆன்சர் எழுதலாம் -5 வெளிய இருக்குல அது அப்படியே இருக்கட்டும் a + 5 a plus 2 answer அவ்வளவுதான் a plus 5 a plus 2 ஓகேல இங்க plus 5 இருக்கு அப்படியே a plus 5 இங்க plus 2 இருக்கு அப்ப a plus 2 அப்படி டைரக்டா நம்ம எழுதிடலாம் இது வந்து ஷார்ட்கட் நல்லா புரிஞ்சு ஷார்ட்கட் ஆனா நம்ம இப்போதைக்கு ஷார்ட்கட்ல தெரிஞ்சினாலே போதும்
சரிங்களா? நீங்க அந்த அந்த ப்ராப்பர் மெத்தட் போடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ப்ராப்பர் மெத்தட் தான் ஆக்சுவலாக எங்கேயுமே ஃபாலோ பண்ணணும். நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் வந்து அதை எப்படின்றத சொல்லிட்டேன். ஆனால் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டாக தான் புக்கிலே ஷார்ட்டாக தான் போட்டிருப்பாங்க, ஷார்ட்கட் மெத்தடில் தான் போட்டிருப்பாங்க புக்கில். அதனால் நம்ம எக்ஸாம்லேயே ஷார்ட்கட் மெத்தடில் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ப்ராப்பராக அப்படி தான் போகணுன்றத சொல்ல வரோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒரே சம் மட்டும் பார்த்துருவோம். பாருங்கள் இந்த சம் பாருங்கள், 2a² + 7a + 6. இப்போ ஏ ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க, 2 இருக்கு பாருங்க. சரி மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 6 என்ன வரும்? 12 இல்லைங்களா? 12 எப்படி மா ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஆட் பண்ணால் 7 வரணுமா? 12 வந்து ஆட் பண்ணால் 7 வரணும். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க? 4 × 3 = 12. அதம்மா அந்த அந்த ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ மல்டிப்ளை பண்ணணுமா? அந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் தான் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணுமா? சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ அந்த 12 என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணணும். 6 × 2 = 12, 4 × 3 = 12, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், அட் த சேம் டைம் ஆட் பண்ணால் சென்டரில் இருக்கிற ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வரணும், 7 வரணும். அப்போ 4 × 3 = 12 தான் கரெக்டாக வரும். 6 × 2 = 12 வராது, ஆட் பண்ணால் 8 வரும், வராது. இல்லை 1 × 12 = 12 போடலாம், அதுவும் வராது. அப்போ நமக்கு ஆட் பண்ணாலும் சென்டரில் இருக்கிற நம்பர் வரணும், மல்டிப்ளை பண்ணாலும் 12 வரணும். அப்போ என்ன பண்ணுறோம்மா? 4 × 3 = 12 எடுத்தாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? டேரெக்ட் இப்போ அப்படியே எடுத்து ஆன்சர் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கா? 2 இருக்கிறதுனால டேரெக்டாக எழுத முடியாது ஆன்சர். எந்த நம்பருமே இல்லை, 1 மட்டும் இருக்குது. அப்படின்னா நம்ம டேரெக்டாக டேரெக்டாக இருந்தால் என்ன ஒரு ஆன்சர் இருக்கு? a + 4 a + 3, அவ்வளோதான். +4 இருக்குது, அப்போ a + 4. 3 இருக்குது, அப்போ a + 3 எழுதிடலாம். ஆனால் இங்கே 2 இருக்கிறதுனால by 2 போடணும். இப்போது by 2 போடுங்க, by 2 போடணும். சரிங்களா? அதாவது 12 இருக்குது இல்லையா, 12 வந்து 4 × 3 = 12. இப்போ என்ன பண்ணலாம்? by 2 போடுங்க. by 2 போட்டிங்கன்னா என்ன பண்ணும்? இப்போ இந்த பையில் இருக்கிற நம்பராக கூட ஏவை சேர்க்கணும். அப்போ 2a + 3 ஒரு டேர்மோ. இந்த 4 by 2 இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணலாம். 1 × 2 = 2, 2 × 4. அப்போ என்ன பண்ணலாம்? கீழே 1 தான் இருக்குது, அப்போ 1னா ஏன்னு அர்த்தம். 1 × a + 2, அவ்வளோ. இதுதான் ஃபேக்டரைஸ், இதுதான் ஷார்ட்கட். ஓகேங்களா?